வணக்கம். இன்று டிசம்பர் 21, 2018. மிஸ்டர் சை நியூஸ் வழங்கும் அரியலூர் மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். அரியலூர் மாவட்டம் வேப்பங்குழி கிராமத்தில் ரயில்வே கேட் அருகே அகில இந்திய மக்கள் சேவை இயக்க மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் தலைமையில் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து படைப்புழுவால் தாக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுக்கு இழப்பீடு கேட்டு திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களை கையில் வைத்துக் கொண்டும் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திருச்சி மாவட்ட விவசாய சங்க நிர்வாகி சின்னத்துறை, தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீழப்பழுவூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 1 பெண் உட்பட 10 விவசாய சங்க நிர்வாகிகளை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த 64 பேருக்கு கடந்த 2007 இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட்டது. ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் அருகே மற்றொரு சமூகத்தினர் குடியிருந்து வரும் நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அண்மையில் மனைகளை அளவீடு செய்து ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த 14 அந்த இடம் அளவீடு செய்யப்பட்டது. அப்பொழுது 24 பேருக்கு மட்டுமே இடமளந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு அளவீடு செய்யவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று விளாங்குடி தாப்பழூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வந்த உடையார்பாளையம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் விளாங்குடி தாப்பழூர் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தர்மபுரி காவல்துறையை கண்டித்து அரியலூர் அண்ணா சிலை அருகே மாற்றுத்திறனாளிகள் மாதர் சங்கத்தினர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நீதி கேட்டு போராடிய மாற்றுத்திறனாளிகள் மாதர் சங்க தலைவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்ட தர்மபுரி காவல்துறையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்க மாநில குழு தலைவர் துரைசாமி, மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், மாதர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கியம் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அன்னை தெரசா மெட்ரிக் பள்ளியில் உலக மனித ஒற்றுமை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அரியலூர் காமராஜர் திடலில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜா தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் பொய்யாமொழி, மாவட்ட செயலர் பாக்கியராஜ் உள்ளிட்டோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர். அரியலூர் மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் இன்று மழை பொழிய வாய்ப்புள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்களது மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.